கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அசோக் ஏசையங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் அதாவது 26/6/2023 2/7/2023 வரலும் உண்டான வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம். கோல்சாரம் அப்படின்னு எடுத்துலையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க, மிதுன ராசியில் பார்த்தேன்னா புத பகவான் ஆட்சி பெற்று போய் சூரிய பகவானோட சேர்ந்திருக்கார், கடக ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்க, இந்த வார கடைசி அதாவது 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னால் செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையிலிருந்து தன்னுடைய ராசிக்கு அதாவது தான் இருக்கக்கூடிய கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்றார். அது வந்து வார கடைசியில், அதனால அதனுடைய எஃபெக்ட் பார்த்தோம்னா அடுத்த வாரத்திலேருந்து தான் இருக்கும். சப்தமத்தில் அதாவது துலாத்தில் வந்து கேது பகவானும், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கார். ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திராஷ்டம அப்படின்னு சொல்லக்கூடியது யார் யாருக்கு வருது அப்படின்னா கும்பம், மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் இந்த சந்திராஷ்டம் வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான நெல்லோ பச்சரிசியோ அது வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது இன்றைய கோச்சார பிரகாரம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதனால் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய மனசு வந்து கிளேசப்படும், எந்த ஒரு முடிவும் சரியாக எடுக்க முடியாது. அதனால் மன கிளேசம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணிட்டு அதற்கு பிறகு வந்து அந்த காரியங்களை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தோம்னா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னா 26ஆம் தேதி ஆணி திருமஞ்சனம், 26/6/2023 ஆணி திருமஞ்சனம் எங்கே அப்படின்னா ராமர் கோவில் மதுராந்தகத்தில். அது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு இது, ஆணி திருமஞ்சனம் நடக்கிறது. இந்த வாரம் பார்த்தோம்னா ஏகாதசி 29ஆம் தேதி 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து சனி பிரதோஷம், 30ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி வருது. அதுவும் வந்து சர்வ ஏகாதசி சர்வ துவாதசி எல்லாம் ஃபுல் டேவாகவே வருது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா. அதனால் வந்து இந்த ஏகாதசிக்கு வைணவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். த்ரயோதசி வந்து சனிக்கிழமை வருது, அதனால் சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். சைவர்கள் கோவிலில் அதாவது சிவன் கோவிலில் பார்த்தோம்னா சனி அதுவும் சனிக்கிழமை இன்னைக்கு வரக்கூடிய சனி பிரதோஷம் ரொம்பவும் ஏற்றமானது. ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரகதியில் வேற வந்திருக்கார், அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாகவும் ரொம்பவும் இதுவாக கண்டிப்பாக வந்து சனி பிரதோஷம் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அங்கே வந்து சனி பகவானுக்கு வந்து எழுதீபம் போட்டுட்டு ஒரு கருப்பு ஆடை வந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யும் பிரீத்தியாகவும் எடுத்துக்கலாம். ஏற்கனவே சனி வக்கர பெயர்ச்சியை பற்றி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவள்லாம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அந்த சனி பிரதோஷத்தை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சனி பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகவும் நல்லது. சரி, இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலையானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாத்தையும் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்துட்டு, உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான ஏற்ற பரிகாரங்களுடன் உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்போ ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றது இந்த வாரத்துக்கு பார்ப்போம். அதாவது 26/6 2/7/2023 வரலும் உண்டான நாட்களுக்கு. கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடியவர். ராசியில் பார்த்தேன்னா செவ்வாய் பகவான் சுக்கர பகவானும் இருக்கிறது. செவ்வாய் பகவான் நீச்சப்படுறது அதாவது கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் அதிபதி, 5ஆம் இடத்திற்கும் அதிபதி, ஒரு திரிகோண கேந்திர அதிபதி. அவர் நீச்சமாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய வேலைகள்லையும் தொழில்கள்லையும் பெரிய பிரச்சனைகள் போயின்னு இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வேறு, அவர் வந்து இப்போ வக்கரம் பெற்று வர்றதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமான துன்பங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் வந்து 10ல் குரு இருக்கிறது வந்து அந்த அளவு சரியில்லை, இருந்தாலும் ராகுவோட சம்பந்தம்ன்றதுனால குருவுக்கு உண்டான அந்த சுபத்துவம் கம்மியாயிடும். அதனால் வந்து பெரிய பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, இருந்தாலும் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம்.
ஏன்னா மூன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலேருந்து மறைகிறதுனாலையும் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இது வந்து 26-27 தேதி ராத்திரி வரலும் இருக்கும். அதற்கு பிறகு 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரலும் வந்து 30ஆம் தேதி கார்த்தால வந்து ஒரு 7.5 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால உங்களுடைய மனசில் ஏற்படக்கூடிய பயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த நாட்கள் நிச்சயமாக அமையும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து கேது பகவானோட சந்திர பகவான் இருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இந்த காலகட்டம்ன்றது வந்து 30ஆம் தேதி கார்த்தால 7.5 2ஆம் தேதி மத்தியானம் வந்து ஒரு 12.5 மணி வரலும் இருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். அவரை வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறார். பௌர்ணமி யோகம் வேற வருது. மிகப்பெரிய ஏற்றம் புத பகவானும் சேர்ந்து இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால திடீரென்று உங்களுக்கு இன்டர்வியூ கிடைக்கும். அதாவது அதாவது வேலைக்குன்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கு திடீர்னு பார்த்தாலும் இன்டர்வியூ வரும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா பரிவர்த்தனை யோகம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வந்து 12.5 மணிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான உடல்நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தீர்க்க சிந்தனை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் நிச்சயமாக அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு இந்த வாரம் வந்து சனிப்பிரதோஷத்தை போய் அட்டன் பண்ணுங்கள். சனிப்பிரதோஷம் போய் சேவிச்சுட்டு வாங்க. சனிக்கிழமையாக வேற வருது. அதனால் வந்து கண்டிப்பாக சனி பகவானுக்கு வந்து எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் அவருக்கு உண்டான அந்த சனி பரிகாரங்கள் செஞ்சுட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.